இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 லெசன் 1. லெசனோட பேர் தோ பைலோங்கி கதா, ரெண்டு காலை மாடினுடைய கதை. இந்த லெசனோட ஆத்தர் பிரேம்சந்த்ஜி. கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்டில் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். பிரேம்சந்த் கா ஜன்ம சன் 1880 மே பனாரஸ் கே லம்ஹி காவ் மே ஹுவா தா. பிரேம்சந்த் ஜி 1880 பனாரஸில் லம்ஹி அப்படின்ற காவில் பிறந்திருக்காரு. உன்கா மூல் நாம் தன்பத் ராய் தா. அவருடைய ஒரிஜினல் நேம் தன்பத் ராய். பிரேம்சந்த் கா பச்பன் அபாவோ மே பிதா அவுர் சிக்ஷா பியே தக்ஹி ஹோ பாயி. அபாவோம் அப்படின்னா ஸ்கேர்சிட்டின்னு அர்த்தம், பற்றாக்குறை. ஸோ அவருடைய சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப ஏழ்மையாக கடந்து போயிருக்கு. அதே மாதிரி அவருடைய படிப்பு பார்த்திங்கன்னா பிஏ வரைக்கும் படிச்சிருக்காரு. உன்ஹோனே ஷிக்ஷா விபாக் மே நௌக்கரி கி பரந்தும் அசஹயோக் அந்தோலன் மே சக்ரிய பாக் லேனே கேலியே சர்க்காரி நௌக்கரி சே தியாக பத்திர தேதியா அவர் லேக்க காரியக்கே பிரதி பூரி தரகு சமர்ப்பித் ஹோகையே. அவர் ஷிக்ஷா விபாக் அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இருந்தாலும் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அசஹயோக் அந்தோலனில் பங்கெடுத்ததுனால கவர்மெண்ட் வேலையிலேருந்து அவருக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ரைட்டிங்லேயே அவருடைய ஃபுல் லைஃப்பையும் டெடிக்கேட் பண்ணியிருக்காரு. சன் 1936 மே இஸ் மகான் கதாகாருக்கா தேஹாந்த் ஹோகையா. 1936 இந்த மகா எழுத்தாளருடைய இறப்பும் நடந்திருக்கு. பிரேம்சந்த் கி கஹானியா மான் சரோவர் கே ஆட் பாகோமே சங்கலித் ஹே. அவருடைய கதைகள் மான் சரோவர் அப்படின்ற பேரில் 8 பாகங்களாக கம்பைல் செய்யப்பட்டிருக்கு, அதாவது தொகுக்கப்பட்டிருக்கு. சேவா சதன் பிரேமாஷ்ரம் ரங்கபூமி காயகல்ப நிர்மலா கபன் கர்மபூமி கோதான் உன்கே பிரமுக் உபன்யாஸ் ஹே. இதெல்லாம் அவருடைய முக்கியமான நாவல்ஸ். உன்ஹோனே ஹன்ஸ் ஜாகரன் மாதுரி ஆதி பத்திரிகாவோ கா சன்பாதன் பி கியா. ஸோ சன்பாதன்னா எடிட்டிங். ஸோ இந்த பத்திரிகைக்கு எல்லாமே அவர் எடிட்டிங்கும் பண்ணியிருக்காரு. கதா சாகித்யக்கே அதிரிக்த் பிரேம்சந்தனே நிபந்த் ஏவம் அந்ய பிரகார் கா கத்திய லேக்கன் பி பிரச்சூர் மாத்திரமே கியா. கதா சாகித்ய அதாவது ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸை தவிர அதிரிக்த, ஸோ அதை தவிர அதிகமாக அவர் என்ன பண்ணியிருக்கார் பார்த்திங்கன்னா நிபந்த் எஸ்ஏவும் அந்நிய பிரகார்க்க கத்திய, கத்தியன்னா ப்ரோஸ். ஸோ இது எல்லாமே பிரச்சூர் மாத்திர அப்படின்னா அபெண்டன்ஸும் ரொம்ப அதிகமாகவே எழுதியிருக்காரு. பிரேம்சந்த் சாகித்யக்கோ சாமாஜிக் பரிவர்தன் கா சசக்த் மாத்தியம் மான்தே தே. பிரேம்சந்த்ஜி சாகித்ய அதாவது லிட்ரேச்சரை வந்து சாமாஜிக் பரிவர்தன் அதாவது சொசைட்டிக்கல் சேஞ்ச் நடக்கிறதுக்கான ஒரு பெரிய மீடியமாக கருதுறாரு. சசக்த் மாத்தியம் மான்தே தே, சக்தி வாய்ந்த ஒரு மீடியமாக கருதுறாரு. உன்ஹோனே ஜிஸ் காவ் அவர் ஷஹர்கே பரிவேஷ் கோ தேகா அவர் ஜியா உஸ்கி அபிவியக்தி உன்கே கதா சாகித்யமே மில்த்தி ஹ. அவர் எந்த கிராமம் இல்லை சிட்டியோடைய பரிவேஷ் அந்த என்வாயர்மெண்ட்டை பார்க்குறாரோ இல்லை அந்த இடத்துல வாழ்கிறாரோ அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மொத்தமாக அவருடைய ஃபிக்ஷனல் ஸ்டோரியில் நம்ம பார்க்கலாம். கிசானோ அவுர் மஸ்தூரோ கி தயனி ஸ்திதி தலித்தோ கா சோஷன் சாமாஜ் மே ஸ்திரீ கி துர்தஷா அவுர் ஸ்வாதீன்தா அந்தோலன் ஆதி உன்கி ரச்சனாவோக்கே மூல் விஷய ஹே. ஃபார்மர்ஸ் மற்றும் அந்த மஸ்தூரோ லேபரர்ஸினுடைய பேத்தட்டிக் சுச்சுவேஷன், தலித்தோ கா சோஷன் அதாவது தலித்ஸ் மக்களை வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் சாமாஜ் மே ஸ்திரீ அந்த சொசைட்டியில் வந்து பெண்களினுடைய அந்த ஒரு பேட் கண்டிஷன் அவங்க எப்படி இருக்காங்க அதை பற்றியும், ஸ்வாதீன்தா அந்தோலன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் இது எல்லாமே அவருடைய ரச்சனாவோட கிரியேஷன்ஸுடைய மூல் விஷயம் இருக்குது, அதாவது மூல கருத்தாக இருக்குது. பிரேம்சந்த் கே கதா சாகித்ய கா சன்சார் பகுத் வியாபக் ஹே. ஸோ பிரேம்சந்தினுடைய இந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய இந்த வேர்ல்டினுடைய பகுத் வியாபக், வியாபக்னா ஒரு விரிவாக்கம் ஒரு காம்ப்ரிஹென்சிவாக இருக்கும். உஸ்மே மனுஷஹி நஹி பசு பக்ஷியோ கோபி அத்புத் ஆத்மியதா மிலி ஹே. ஸோ அவருடைய கதைகளில் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது விலங்குகளுக்கு கூட ஒரு அற்புதமான அந்த விலங்குகளுக்கிடையே உள்ள ஒரு இன்டிமெசி அவர்களுக்குள்ள இருக்க அந்த உறவை கூட அழகாக சொல்கிறாரு. படிசே படி பாத்துக்கோ சரல் பாஷாமே சீதே அவர் சன்ஷேப்மே கஹனா பிரேம்சந்த் கே லேகன் கி பிரமுக் விசேஷ்தா ஹே. பெரிய விஷயங்களில் கூட ரொம்ப சிம்பிளாக அதே மாதிரி சன்ஷேப்னா ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறதுல பிரேம்சந்தனுடைய
எழுத்துக்களுடைய ஒரு முக்கியமான விசேஷமாகும். உன்கி பாஷா சரல் சஜீவ் ஏவ முகாவரேதார் ஹே ததா உன்ஹோனே லோக் பிரச்சலித் சப்தோங் கா பிரயோக் குஷல்தா பூர்வக் கியா ஹே. அவருடைய லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி சஜீவ் ரொம்ப அலைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முகாவரேதா ரொம்ப இடியமெட்டிக், நிறையா இடியம்ஸ் நிறையா கலந்ததாக இருக்கும் அவருடைய எழுத்து. லோகு பிரச்சலித் சப்தம், அதாவது சொசைட்டியில் ப்ரிவைல் ஆகிருக்கிற அந்த ஒரு லாங்குவேஜ் தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுறதுல ரொம்ப ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சனும் அவர் தான். தோ பைலோங்கி கதாக்கே மாத்தியம்சே பிரேம்சந்தினே குர்ஷக் சமாஜ் அவர் பசுவோங்கே பாவாத்மக் சம்பந்த கவர்ண கியா ஹே. நமக்கு கொடுத்துருக்கிற லெசனான தோ பைலோங்கி கதா, அதன் மூலமாக பிரேம்சந்த் ஜி வந்து கிருஷக், அதாவது ஃபார்மிங் சொசைட்டி, அக்ரிகல்ச்சர் இருக்காங்களே, ஸோ அந்த சொசைட்டி பற்றியும் பசுவோங்கே பாவாத்மக், அதாவது விலங்குகளுடைய எமோஷ்னல், இதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்காரு. இஸ் கஹானிமே உன்ஹோனே யஹு பி பதாயா ஹே கி ஸ்வதந்திரதா சஹஸ்மே நஹி மில்தி உஸ்கே லியே பார் பார் சங்கர்ஷ் கர்ணா படுத்தா ஹே. ஸோ அந்த கதையில் அவர் வேறு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வதந்திரதா, அதாவது நம்மளுக்கான ஃப்ரீடம் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு கிடச்சிடாது, அதுக்காக நம்ம வந்து ஒரு ஒரு முறையும் சங்கர்ஷ் ஸ்ட்ரகிள் பண்ணணும், அதுக்காக நம்ம கஷ்டப்படணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். இஸ் பிரகார் பரோக்ஷ ரூப்ஸே யஹ கஹானி ஆசாதிக்கே அந்தோலன்கி பாவனாசே ஜுடி ஹே. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுனால இந்த கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரோக்ஷ அப்படின்னா இன்டைரக்டாக இந்த கதை வந்து, அதாவது விலங்குகள் தான் இருக்கும் இந்த கதையில், இருந்தாலும் இன்டைரக்டா வந்து ஃப்ரீடம் பத்தின ஒரு மோஷன்ஸ் இந்த கதையில இருக்கும். இஸ்கே சாத்ஹி இஸ் கஹானிமே பிரேம்சந்தினே பஞ்சதந்திர அவர் ஹிதோபதேஷ் கி கதா பரம்பரா கா உபயோக் அவர் விகாஸ் கியா ஹே. இந்த கதைகள் கூடவே பிரேம்சந்த் ஜி என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ், அதாவது அந்த அனிமல்ஸ் வச்சுருக்கும் இல்லையா, ஸோ அந்த பஞ்சதந்திரா ஸ்டோரிஸும், இதோபதேஷ் அப்படின்னா வந்து அனிமல்ஸ் அண்ட் மேன் இருப்பாங்க, ஹியூமன் பீயிங்ஸ் இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி கதைகள், அந்த ட்ரெடிஷனை கூட இந்த கதையில் அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் விகாஸ் கியாக அதை வந்து அந்த ஸ்டோரியை வந்து இவர் டெவலப் பண்ணியிருக்காரு. இதில் இப்போ ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு, லெசனை பார்ட் டூவில் பார்க்கலாம். பார்ட் டூவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாங்க லெசனுக்கு போகலாம்.